ஒரு பட்டர்ஃப்ளை பேப்பர் மாதிரி கொடுக்குறான், அது ஒரு கவர். நாலு இட்லி வாங்குறதுக்கு அஞ்சு கவர் கொடுக்குறாரு. இப்ப நான் சொல்லிடுறேன், இப்ப நம்ம வீட்டுல உப்பேண்டா, நம்ம வீட்டை நம்ம பயன்படுத்திட்டு நமக்கு தேவையில்லாத நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்துட்டு தூக்கி நடுவுல போடுறது பேரு உப்ப. நடுவுல போடலாமா? நம்ம எங்க போடணும்? டஸ்ட்பின்ல. குப்பைய வந்துட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். குப்பைய ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒரு ஒண்ணு வந்துட்டு மக்கால் குப்பை. மக்கும் குப்பைனா என்ன சொல்லுங்க? இது வந்து நம்ம காலிஃபிளவர் வந்து உள்ள இருக்கிற பூவை மட்டும் எடுத்துட்டு இதை தூக்கி போட்டுவோம். இது காலிஃபிளவர் காய்கறி கழிவு, சரியா? அருகி போனாலோ இல்லை நமக்கு பயன்பாடு இல்லாமல் இருந்தாலும் தேவையில்லாம அந்த கெட்டு போனதை வந்துட்டு கெட்டு போன உணவு போடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்துல இருந்து விழுகிற மரம், இதுல வந்து விழுகிற இலைகள் போனது. அது மாதிரி நமக்கு பயன்படாத நம்ம சாப்பிட்டு வர்ற உணவு கழிவுகள், சாதம் மிஞ்சினதா இருக்கலாம், குழம்பு மிஞ்சினதா இருக்கலாம், காய்கறி மிஞ்சினதா இருக்கலாம், பழங்கள் மிஞ்சினதா இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு மாமிசு கழிவுகள், நமக்கு சாப்பிட்டு எலும்பு இறைச்சி கழிவுகளாக இருக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு மக்கள் உப்பு. அதாவது மக்கள் உப்பை வந்துட்டு ஈரக்கழிவு கூட சொல்லலாம். இந்த ஈரக்கழிவு வந்துட்டு எங்கே போட்டாலும் எந்த இடத்துல ஒரு போட்டாலும் மக்கி போயிடும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் இருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே மக்கி போயிடும். 45 நாளில் மக்கள் தான் அதுக்கான வந்துட்டு என்சைம்ஸு அந்த மக்களுக்கான பொருள்கள்லாம் கொடுத்தோம்னா மக்கிடும். இப்போ நம்ம வந்துட்டு இதை இந்த மாதிரி இது வந்துட்டு நம்ம நகராட்சியில் இருந்துட்டு மக்கள் உப்பு தனியாக மக்கள் உப்பு தனியான்னு நம்ம பிரித்து வாங்கிக்கிறோம். இந்த மக்கள் உப்பையெல்லாம் என்ன செஞ்சிடோம்னா, இப்போ இந்த ஏரியா ஒரு MCC சென்டர் 300 செயலாக்க மையம் உள்ளதுக்கு அந்த இதில் வந்து நம்ம போய் அதை ப்ராசஸ் பண்ணுறோம். இதை மக்கள் உப்பையெல்லாம் சின்ன, அதாவது பெரிய பெரிய